சவுதி நியூஸ் அன்புடன் வரவேற்கிறது சவுதி அரேபியாவில் வாழும் தமிழர்களுக்கான முக்கிய செய்திகள் அனலாய் கொதிக்கப் போகும் நாட்கள் கூலிங் பேப்பர் பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணம் மற்றும் ரியாத் பிராந்தியத்தின் நகரங்களில் மிகவும் அதிகமான வெப்பநிலை தொடர்ந்து வருகிறது தம்மாமில் அதிகபட்ச வெப்பநிலை நாற்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் என பதிவாகியுள்ளது சவுதி அரேபியாவின் தேசிய வானிலை ஆய்வு மையம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிழக்கு மாகாணம் மற்றும் ரியாத் பிரந்தியத்தின் சில பகுதிகளில் தூசி நிறைந்த காற்று தொடர்ந்து காணப்படும் என அறிவித்துள்ளது தம்மாம் நாற்பத்தி எட்டு டிகிரி அல்ஹசா நாற்பத்தி ஏழு டிகிரி பரல்பாதின் நாற்பத்தி ஆறு டிகிரி மதினா ரியாத் அல்கர்ஜ் ஆகியவை நாற்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளது ரியாத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இன்று நாற்பத்தி ஏழு டிகிரியாக இருக்கும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை வார இறுதி வரை தொடரும் எனவும் மையம் தெரிவித்துள்ளது கிழக்கு மாகாணத்தில் அதிகபட்சமாக வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் எனவும் ஆய்வு மையம் முன்னறிவிப்பு வெளியிட்டுள்ளது வரும் சனிக்கிழமை வரை இதுபோன்ற அதிகபட்ச வெப்பநிலை தொடரும் என அறிவிப்பு செய்துள்ளது சவுதியின் பல்வேறு பிராந்தியங்களில் அதிகபட்ச வெப்பநிலையே வரும் வாரம் முழுவதும் தொடரும் எனவும் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதே நேரம் அதிகபட்ச வெப்பநிலையின் காரணமாக வாகனங்களில் கூலிங் பேப்பர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சவுதி ஜெனரல் டைரக்டரேட் ஆப் திராபிக் இந்த அனுமதியை வழங்கியுள்ளது வெளியில் நிலவும் பயங்கர வெப்பத்தை தணிப்பதற்கு வாகனங்களில் கூலிங் பேப்பர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆனால் பயன்படுத்தப்படும் கூலிங் பேப்பர்களின் தடிமன் அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு உட்பட்டதாகவே இருக்க வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் முப்பது சதவிகிதம் வரை தடிமன் கொண்ட கூலிங் பேப்பர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஏதேனும் மருத்துவ காரணங்களால் முப்பது சதவிகிதத்திற்கும் அதிகமான தடிமன் கொண்ட கூலிங் பேப்பர்களை பயன்படுத்த வேண்டுமானால் அதற்குரிய மருத்துவ சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறிப்பிட்ட அளவு விட அதிக அளவு கொண்ட பேப்பர்களை உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் எனவும் ஐநூறு முதல் தொள்ளாயிரம் ரியால்வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் டிராபிக் டைரக்டரை தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி நியூஸ் பேஸ்புக் பக்கம் மற்றும் டெலிகிராம் தளங்களில் இணைந்து கொள்ள